எனக்கு மட்டும் வரவே கூடாது. பரதா இருக்கும். யாரும் தெரியலையே. பெரிய ஆமை பரதா. அதிர்ச்சி அருண் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அதிர்ச்சி அருணா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ யாரும் தெரியலையே. நாட்டாம பாதம் பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப இது வந்து நாட்டாம படத்துல ஒரு குழந்தை வரும் தெரியுமா? நான் பார்த்தேன், நான் பார்த்தேன். அவங்க மோட்டர் ரூம் போனாங்க, அந்த குழந்தை வளர்ந்துருச்சு. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே எலிமினேட் ஆயிட்டு போறேன். கண்ணு, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னே சொல்ல வேணாம், நீ வா. இல்ல, நெல் போட்டா நெல் முளைச்சுக்கு, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்கு. இது இப்படி பேசியே முளைச்சுக்கும். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. மனோபாலா சார் கஷ்டம் தான். அப்படியா? மணிமேகலை போனா அவ்வளவுதான், முடிச்சு விட்டுருவான். கண்ணு, 10 மாசம் சுமந்து பத்தியம் இருந்து பெத்து வளர்க்கறது ஆத்தா கண்ணு. ஆனா 10 ரூபாய் சம்பாரிச்சாலும் அது பத்திரமா வீட்டுல கொண்டு போய் கொடுத்து சோறாக்கி வளர்க்கறது அப்பங்க கண்ணு. ஆமா, நீங்க என்னதான் சமைச்சு கொண்டு போய் கொடுத்தாலும் எந்த வேலையும் பாக்காம உட்காந்து டேஸ்ட் பார்த்து மார்க் போறது செஃபா இருக்கலாம் கண்ணு. ஆனா எல்லா வேலையும் பார்த்து குரங்கு மாதிரி தாவி குதிச்சு போய் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு உங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைக்கிறது கோமாளி கண்ணு. ஐயோ போச்சு, ஐயோ பசுமதி வந்தாப்ல. போன வாரம் நான் தான் துணி கடையில் சட்டை எடுத்து கொடுத்தேன். சட்டை எல்லாம் வந்தாரு. போச்சு, பட்டிய பாருவோம் மண்டை. நாங்க வேலை இல்லாம என்ன செய்யறோம்? யாரு சும்மா உட்காந்து கண்ணு? அப்படியா சொன்னேன்? அப்படிதான் சொன்னேன். ஒரு நகைச்சுவையா இருக்குமேன்னு சொல்லிட்டேன் கண்ணு. நகைச்சுவையா இருக்கு என்னன்னு உண்மைதான் கண்ணு. நீங்க எடுத்திருக்கிறது ஜல்லிக்கட்டு கால. பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி. யார் அதிர்ச்சி? அருணா. அதிர்ச்சி, அதிர்ச்சி, நீ பெருமையுள்ள அதிர்ச்சி. அதிர்ச்சி கஷ்டத்தை விட அம்மாவோட சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு. இது வித்யாதேகனுக்கு பிடிக்கல மாதிரி இல்ல, இவனுக்கு பிடிக்கல. நான் பிங்க் தான் ஏம் பண்ண. அப்படியா? ஒன்று சேர்ந்தது